வணக்கம். சாதாரணமாக வந்து ஒரு இப்போ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள், சாதாரண மக்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸை உருவாக்கணும்னா அதை எப்படி உருவாக்கலாம், என்னென்ன விஷயங்கள் இருந்தால் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அழகாக இருக்கும்ன்றத பற்றி பதிவு தான் இது. இப்போ நார்மலாக நம்ம எல்லாருமே இந்த ஈசிஆர் பக்கமெல்லாம் போனீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுசஸ் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய ட்ரைவே இருக்கும், ஒரு பார்க் இருக்கும், பேஷியோ இருக்கும், கோர்ட் யார்ட்ஸ் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஃபவுண்டைன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப பணக்கார மக்கள் உருவாக்குற ஒரு ஃபார்ம் ஹவுசஸ் தான் அது. கிட்டத்தட்ட அது ஃபார்ம் ஹவுஸோடதோட ஒரு ரிசார்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மக்கள், அதாவது ஒரு நடுத்தர மக்கள், ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உருவாக்கணும்னா எப்படி உருவாக்கலான்றத பற்றி பதிவு தான் இது. அதோட முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, சரி நீங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸை இப்படி உருவாக்கலாம், அப்படி உருவாக்கலாம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்கிறத விட, ஒருத்தர் ஒரு ஃபார்ம் ஹவுஸை உருவாக்கியிருக்காரு, அதுக்கு பாலார் அர்பன் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணி இந்த ஃபார்ம் ஹவுஸை டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி ஏற்பட்டதுன்றதை பற்றி ஒரு ஷோகேஸ் பதிவு தான் இது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய ஒன் ஆஃப் மை கஸ்டமர்ஸ் பாபு மோகன் என்றவர் தான் என்கிட்ட 2016, அதாவது 15 முடிவு 2016 ஆரம்பிக்கும் போது இந்த பிளாட் என்கிட்ட வாங்கினார். ஸோ இந்த பிளாட் வாங்கும்போது இதில் வந்து இந்த மாதிரி மரங்கள்லாம் கிடையாது, ஜஸ்ட் சாதாரணமாக ஒரு ஒரு தரிசாக கடந்த ஒரு நிலம் தான் இது. இதில் நம்ம வந்து வேலி போட்டு இந்த மரங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு 5 வருஷத்தில் என்ன அந்த பிளாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, எப்படி ஏற்பட்டிருக்குன்றதை பற்றி பதிவு தான் இது. சரி, முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு நம்மளை மாதிரி மக்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் என்ன இருந்தால் அழகாக இருக்கும், மரங்கள், செடிகள், கொடிகள், ஆடு மாடு கோழி இது எல்லாமே வந்துட்டு பாபு மோகன் உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்காக தான் அந்த நிலத்தை வாங்கினார். அவருக்கு ஒரு பண்ண வீடு வேணும், நான் எப்பயாவது ரிட்டையர் ஆகும்போது நான் வந்து தங்கணுன்றது தான் எண்ணத்தில் தான் அவர் வாங்கினாருங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் அதை தாண்டி அதுக்கு அடுத்த கட்டமாக அவர் சுரபி ஆர்கானிக் ஃபார்ம் சொல்லி ஒன்று உருவாக்கி இன்னைக்கு அவர் சில கஸ்டமர்ஸுக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க சர்க்கிளில் வட்டாரங்களில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்தவரையிலையும் இன்னைக்கு பால், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, முட்டைகள் இது எல்லாமே வந்துட்டு அவர் சப்ளை பண்ணிவிட்டு ஒரு செகண்டரி இன்கம் கூட ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி இருக்கிற ஒரு தகவல் தான் இது. இந்த அமைப்பு எப்படி இருக்குன்றதை நம்ம ஒரு ஒரு பார்த்துட்டு வந்துடும். இது வந்து ஒரு சின்ன வாக் த்ரூ அவருடைய பாபு மோகனுடைய ஃபார்ம் ஹவுஸில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெக்கப்போர் வச்சுருக்காரு. இங்கே வந்து ஒரு இந்த பிளாட்டினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15,000 சதுர அடிங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சாணத்தை கொட்டியிருக்காரு, இங்கே வெக்கப்போர் வச்சுருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடு வச்சுருக்காரு இவர், காங்க்ரீட் மாடு. இது கொஞ்சம் அக்ரெசிவான மாடு இது. ஏ ஹாய், இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். ஹோய் 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 ஹோய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் பண்ணி இதில் வந்து அந்த கோழிகள், டர்க்கி, வான் கோழி இந்த மாதிரி பலது வச்சுருக்காரு. ஆஸ் வி கோ, ஸோ இது வந்து ஒரு கண்ணுக்குட்டி போட்ட மாடு, அதை மட்டும் வந்து சார் தனியாக வச்சுருக்காரு அவருடைய பிளாட்டில். இந்த மரங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ பாபு மோகன் வந்து வாங்க வரும்பொழுது ரோஜா செடி சைஸில் தான் வச்சுருந்தோங்க. இப்போ இது வந்து ஒரு மாடு வருது, கண்ணுக்குட்டியும் போட்டிருக்கு, அதனால் இதை வந்து தனிமைப்படுத்தி வச்சுருக்கார். இதுக்கு ஒரு தனியாக ஒரு என்க்ளோஷர் மாதிரி போட்டு இது வந்து அவர் வரும்போது தங்கிறதுக்கு ஒரு ரொம்ப சின்னதாக ஒரு வீடு கட்டியிருக்காரு. ஹி ஹேஸ் பிளான்ஸ் டு மேக் இட் இன்டு ஒரு பிக்கர் ஹவுஸ். இதிலே வந்து ஒரு ஆட்டு பண்ணை கூட அது வந்து ஒரு பரண்மையில் உருவாக்கியிருக்காரு. இதில் தான் வந்து அவர் ஆடுகள் வளர்க்குறாரு. இதில் இருக்கிற ஆடுகள் தான் வளர்ந்த பிறகு ஆடாக விற்கிறதுக்கு பதிலாக அது கறியாக வந்து சேல் பண்ணுறாருங்க. இது ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ இங்கே வந்து அவர் வீக்லி 2x ஆட்டை வெட்டி கறி வந்து சப்ளை பண்ணுறாரு. ஸோ ஆடு விற்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆட்டு இறைச்சி விற்கிறதுனால அவருக்கு வந்து கொஞ்சம் ஹீ இஸ் ஏபிள் டு மேக் சம் மணி. ஆடாக விற்றிங்கன்னா கம்மியாக தான் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஆட்டு இறைச்சி ஆட்டை கட் பண்ணி கறியாக மாற்றிட்டுருக்காருங்க. ஸோ இதுதான் அவருடைய பிளாட். இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் பாபு மோகன் 15,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினார். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்ணோம், கம்ப்ளீட்டாக மரங்களை வச்சு மரங்களை பராமரிக்கிறது மட்டும்தான் அப்புறம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நான் வந்து மாடு வாங்க போனேன் இந்த கலெக்டிவ் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது. அப்போ பாபு மோகனே என்ன பண்ணார்னா, நானும் கூட வரேன் அவங்க கூட மாடு வாங்கிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது சொல்லிட்டு ஹி கேம் வித் மீ டு குஜராத். வந்து அவரும் வந்து ஒரு 4 மாடு வாங்கிட்டு வந்தார். ஸோ அவருடைய பண்ணைக்கு 4 மாடு வாங்கிட்டு வந்தார். அஃப்கோர்ஸ் அது வந்த பிறகு அதில் ஒரு 4 கன்னுக்குட்டிங்களும் ஒரு சேல்ஸ் கூட பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொன்றா தான் ஆட் பண்ணிட்டு வந்தார். நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கணும்னு சொன்னால் நிறைய பணம் போட்டு
வேக வேகமாக பண்ணுறதை விட இது வந்து இயற்கை சார்ந்த விஷயம், இதை வந்து பொறுமையாக தான் பண்ணணும். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அவருக்கு இதை உருவாக்குறதுக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம், அதுக்கப்புறமா அவர் டேக் ஓவர் பண்ணிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, சார் நானே பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஆர்வமும் அதிகமாக இருந்ததுனால, நேரமும் அவரால் ஒதுக்க முடிஞ்சதுனால அவர் என்ன பண்ணார்னா, மாடு வாங்கிட்டு அவர் வளர்க்க ஆரம்பித்தார். அப்புறம் ஆட்டு பண்ண அமைக்கலாம் சொல்லியிருக்கேன் சொல்லி சொன்னார். அதே மாதிரி அதுக்கு ஒரு என்கிட்ட ஆடு வாங்கி கொடுத்துருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டு பண்ணி வந்து அவர் பெருசு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கோழி கொண்டு வந்தார், டர்க்கி கொண்டு வந்தார், கினி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டார். இப்போ முயல், இப்போ முயலும் இங்கே அவருடைய பண்ணையில் கொண்டு வந்துட்டார். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஒரு பண்ணை வீடு அமைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, திடீர்னுட்டு பெரிய அளவில் ஒரு பணம் போடாமல் கிராஜுவலாக பண்ணிங்கன்னா அழகாகவும் இருக்கும், பெரிய ஸ்ட்ரெயினும் இருக்காது, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயினும் இருக்காது, டைம்லேயும் ஸ்ட்ரெயின் இருக்காது. அஃப்கோர்ஸ் நம்ம பாலார் அர்பன் ஃபார்ம்ஸ் என்ன பண்ண சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் மாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம அதையும் பராமரித்து கொடுக்கணும். அந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் எங்களது இருக்குது. வி ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் சச் ப்ராஜெக்ட்ஸ். எங்களது வந்துட்டு எங்கள் ப்ராஜெக்ட்ஸை பற்றி நீங்கள் பார்க்கணும் சொன்னால், நான் என்னுடைய வெப்சைட்டுடைய லிங்க் தரேன், ஜஸ்ட் கோ த்ரூ இட். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு பண்ண வீடு அமைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, கிராஜுவலாக பண்ணுங்கள், இயற்கை முறையில் பண்ணுங்கள். பாபு மோகனை பொறுத்தவரையிலையும் ஒரு ரசாயன பொருளும் அவர் பயன்படுத்துவதில்லை இந்த ஃபார்மை உருவாக்கும் போது. இதனால் இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, அவருக்கு ஒரு 5 இயர்ஸ் பேக் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு செகண்டரி இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஹவுஸும் உருவாக்கியிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பயோடைவர்ஸ் ஃபார்ம், ஒரு 15,000 சதுரடியில் ஒரு பயோடைவர்ஸ் ஃபார்ம் எப்படி உருவாக்கணுன்றதுக்கு முன்னுதாரணம் எனக்கு என்னுடைய வட்டாரங்களில் வந்து பாபு மோகன் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். ஸோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உருவாக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, கெட் இன் டச் வித் அஸ், வி வில் ஹெல்ப் யூ கெட் அ ஃபார்ம் ஹவுஸ். நீங்கள் எந்த மாதிரி ஆசைப்படுறீங்களோ, எந்தெந்த மரங்கள் வேணுமோ, என்னென்ன ஆடு மாடு கோழி, ஈவன் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு குதிரை நீங்கள் வாங்கி வைக்கணும்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், அதுவும் நம்ம மெயின்டைன் பண்ணி தரோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா கிராஜுவலாக நீங்களே டேக் ஓவர் பண்ணணும்னா டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ கோ அஹெட், தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்கிங் அ ஃபார்ம் ஹவுஸ், கெட் இன் டச் வித் அஸ், வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ கெட் அ ஃபார்ம் ஹவுஸ் ஆஃப் யுவர் ஓன். நன்றி.